திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிய பாமக தற்போது அதிமுகவுடன் இணைந்ததை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது, கஷ்டமப்பா. போகுதாயிரம் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா என்று நடிகர் கவுண்டமணியின் டைலாக் தற்போது பாமகவிற்கு கச்சிதமாக பொருந்துகிறது. கடந்த தேர்தல்களில் அதிமுக திமுகவுடன் மாறி மாறி கூட்டணி வைத்த பாமக இனி திராவிட கட்சிகளோடு கூட்டணியே வைக்க மாட்டோம் என 2011 தேர்தலுக்கு பிறகு திட்டவட்டமாக தெரிவித்தது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடல் இருக்கும் வரை அதிமுக திமுகவோடு கூட்டணி இல்லை என காட்டமாக கூறியிருந்தார். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது, இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஜீரோவுக்கு கீழே நான் தேடிங்கிறேன், அதுக்கு மதிப்பெண் போடுறதுக்கு, அப்போ அது கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா? 100க்கு 200 விழுக்காடு கூட்டணி வைக்க. இதைத்தான் வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார், கக்கக்காகவென கொக்கோவென. ராமதாஸ் பேசிய இந்த வீடியோவை பதிவிட்டு வரும் நெட்டிசன்கள் கடல் தற்போது வத்திடுச்சா என சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர். ஊழல்களை ஒழிப்பதில் ஓபிஎஸ் வேட்டி கட்டிய ஜெயலலிதா, எடப்பாடி அரசு எடுபடி அரசு, குட்கா ஊழல் என ராமதாஸ் அதிமுகவை விமர்சித்து பதிவிட்ட ட்வீட்களை எல்லாம் தூசிதட்டி இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர் நெட்டிசன்கள். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. குறிப்பாக மண்டியிட்ட மாங்கா என்ற ஹேஷ்டாகில் பாமகவை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். கூட்டணியில் இருந்தால் ஆதரவு புகழாரங்களை பக்கம் பக்கமாக வாசிப்பதும், எதிர்வரிசையில் இருந்தால் ஆளுநரிடம் ஊழல் புகார் கொடுப்பதும் பாமகவிற்கு கைவந்த கலை என நெட்டிசன்கள் மீம் கிரியேட்டர்கள் தங்கள் பங்கிற்கு வருத்தெடுத்து வருகின்றனர். அதிமுகவிற்கு எதிராக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. அதனால எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒன்றும் ஆக போறது கிடையாது. இது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, ஓபன் சொல்ல மாட்டேன். என்ன அவரும் வந்து அதிகமா இன்னைக்கு ஜெயலலிதா கார் டயர்ல அதிகமா படுத்தவர் ஓபிஎஸ் தான் படுத்துட்டு இருந்தாரு. ஜெயலலிதா சசிகலா காலில் விழலையா? எது எப்படியோ மக்கள் நல கூட்டணி வெர்ஷன் 2.0 ஆக மாறாமல் இருந்தால் சரி என்று நெட்டிசன்கள் பஞ்சாயத்தை முடித்துள்ளனர்.